ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிம்பிளி லைஃப். இன்றைக்கி நம்ம ஒரு பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க, அது எப்படி டீட்டெயிலாக செய்கிறதுன்னு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்படி அந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒன்றுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே தான் வச்சு அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ பீட்ரூட் எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம், க்ளீன் பண்ணிவிட்டு துருவி எடுத்துக்கலாம். நல்லா தோல் சேவிட்டு நம்ம துருவி எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம இப்போ வந்து பீட்ரூட் ஜூஸ் எடுக்க போகிறோம். அதுக்காக நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோல் சேவிட்டு அதுக்கப்புறம் துருவி எடுத்து அதை பிழிஞ்சு சாறு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம துருவல் வச்சு துருவிக்கலாம். இத்தசோட பீட்ரூட் நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு ஜூஸ் வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும். அதுக்கு வந்து நம்ம ஒரு கால் பீட்ரூட் மட்டும் நம்ம துருவி எடுத்துக்கலாம். மீதி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃபேஸ் பேக் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட கூட துருவிக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ பீட்ரூட் ஜூஸ் கிடச்சிருக்குன்னு. இப்போ நான் இது கூட வந்து அரிசி மாவு வந்து ஒரு ஸ்பூன் நான் எடுத்துக்க போகிறேன். பீட்ரூட்டு சாரும் அரிசி மாவும் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒன்றுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. இப்போ இது கூடயே நான் வந்து அலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். நான் அலோவேரா ஜெல் வந்து நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஒரு கால் டீஸ்பூன் கூட சொல்லலாம் எடுத்துக்கிறேன் நான். இப்போ இது கூடயே வந்து நம்ம லெமன் சேர்க்க போகிறோம். அடுத்து இப்போ லெமன் வந்து ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம். இப்போ இந்த சீட்ஸ் எடுத்துட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி கொண்டு வந்துக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அலோவேரா ஜெல் வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங் கொடுக்கும். இதையும் வந்து நல்லா ஸ்பேஸில் போட்டு நல்லா ஸ்க்ரப்பு பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கிங்க, சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி. இப்போ இதை எடுத்து இப்படி இப்படி சர்க்குலர் மோஷனில் வந்து நல்லா பேஸில் ஸ்க்ரப் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி. ரிசல்ட்டு சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.